வந்து லிவின்ல இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றது மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் தான் என்னோட. அது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும். இந்த மூவி பார்த்தா உங்கள் கருத்து என்ன? அது ஒரு ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ், அது யாரும் போய் இல்லை. அதான் உங்கள் பர்சனல் சாய்ஸில் நீங்கள் வந்து இப்போ இதை வந்து ஆதரிக்கிறீங்களா இப்போ எதிர்க்கிறீங்களா லிவ் இன் டிகிரி? அது ஒரு பர்சனல் சாய்ஸ், யார் எந்த டெசிஷன் எடுத்தாலும். நீங்கள் உங்களுடைய இது சொல்லுங்கள், லிவ் இன் டிகிரி ஓகேவா இல்லையா வேணாமான்னு கேட்குறதா? இது ஒரு யா அது ஒரு பர்சனல் சாய்ஸ் சொல்லிட்டேன். சாரி போய் படம் பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு கிளைமாக்ஸ்ல எல்லாம் இமோஷனலாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓடிடில வந்ததக்கப்புறம் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். எனக்கு நான் கொடுத்த காசு வந்து ஒருத்தான ஒரு ஃபிலிம்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணப்படும். ஸோ அதனால நான் ஃபீல் பண்ண கிளைமேக்ஸில் மொத்த தியேட்டருமே கிளாப்ஸ் கிளாப் பண்ணாங்க. இந்த ஃபிலிம் எதுவும் பெரிய 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 ஸ்டார்ஸ் ஒன்றும் நடித்த மூவி கிடையாது. அண்ட் இது பொண்ணு பார்க்கணுமோ பையன் பார்க்கணுமான்றதுனா இது எல்லாருனாலும் பார்க்கலாம். லைக் உங்கள் எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு அம்மா இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, இல்லை லைக் எல்லாராலும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் இல்லை எனக்கு எல்லா கேரக்டரோடையுமே ரிலேட் ஆச்சு. என்னோட ரிலேட் ஆனதுனா மேபி அம்மு அபிராமி அவங்க கேரக்டர், லைக் ஊரில் இருந்து ஒரு பொண்ணு அவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ஆமாம். ஆக்சுவலி இவங்க மேரேஜ்க்கு முன்னாடியே அவங்க அதை ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது முன்னாடியே அவங்க எடுத்த ஒரு மூவி தான். ஆமாம் 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 எஸ் ஸோ அதில் என்ன ஆ அவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரியலி கிரேட், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது இன்னும் ஃபீல் பண்ணுற ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. மௌனிகா மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அவங்க சொல்லவே வேணாம், அவங்க நல்ல லெஜெண்டரி லெஜெண்டரி ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் அவங்க இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஒரு ஃபிலிம் கொடுத்தது வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எஸ் இந்த படம் ஃபெமினிசம் சம்மந்தமாக இதை சொல்ல வராங்களா? இல்லை இது ஃபெமினிசம் சம்மந்தமானு தெரில. இது லைஃப்பில் ஒரு ஒரு பொண்ணோட லைஃப் நிறையா நாலு பொண்ணுங்களோட லைஃப்ல நடக்கிறது. சாரி இல்லை இது வந்து இது நிறைய பசங்களும் அந்த மாதிரி இருக்காங்க, விமனும் இருக்காங்க. பசங்க எங்க தான் போறது? இந்த தியேட்டருக்கு போய் படம் பாருங்க. பசங்களுக்கான படமா இது? கண்டிப்பா பாய்ஸ்க்கான படமா இது? கண்டிப்பா. இதில் லிவிங் டுகெதர் பற்றி சொல்லியிருக்காங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்போஸ் பண்ணியிருக்காங்களா? அது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும். இந்த மூவி பார்த்தா உங்கள் கருத்து என்ன லிவிங் டுகெதர்? அது ஒரு ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ், அது யாரும் போய் இல்லை. அதான் உங்கள் பர்சனல் சாய்ஸில் நீங்கள் வந்து இப்போ இதை வந்து ஆதரிக்கிறீங்களா இப்போ எதிர்க்கிறீங்களா லிவிங் டுகெதர்? அது ஒரு பர்சனல் சாய்ஸ், யார் எந்த டெசிஷன் எடுத்தாலும். நீங்கள் உங்களுடைய இது சொல்லுங்கள், லிவிங் டுகெதர் ஓகேவா இல்லையா வேணாமான்னு கேட்குறதா? இது ஒரு யா அது ஒரு பர்சனல் சாய்ஸ் சொல்லிட்டேனே. அது ஓகே தான் அவங்களுக்கு, ஓகேனா அது ஓகே. அவங்களுக்கு அது ஓகே இல்லைன்னா அது ஓகே இல்லை. அதனுடைய இதை சொல்றேன், உங்க பர்சனல் சொல்றீங்க. என்னோட பர்சனல் டிஸ்கஸ் பண்ற ஃபோரம் இது இல்லை. தம்பி உட மாட்டறியாப்பா நீ. என்ன இது யாரோட பர்சனலா டிஸ்கஸ் பண்றதுக்கு மைக்ல அவங்க ஓகேன்னா சொல்லுங்க. இப்ப என்ன கேட்டா நான் ஓகேன்னு சொல்றேன், லிவ் டுகெதர் நான் அக்செப்ட் பண்றேன். சோ அதே மாதிரி உங்களுடைய இது ஓகே இல்ல? நான் என்னோட பர்சனலான ஒபினியன் நான் எந்த ஒரு மீடியாலயே நான் கொடுக்க விரும்பல. தேங்க்ஸ் நல்லா இருக்குங்க சார். யார் கேரக்டர் நல்லா இருக்கு? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். பர்டிகுலராக இவங்க தான்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆடியன்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை எப்படி? ஆடியன்ஸ்க்கு அட்வைஸ்லாம் எதுவும் இல்லைங்க சார். அவங்கவுங்க என்னென்ன எடுத்துக்கிறாங்கன்றது தான். இதில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க எதுவும் சொல்ல வரல. நம்ம வந்து படம் பார்க்கணும், இந்த மாதிரியான பெண்களும் இருக்காங்க, சொசைட்டி அவங்களை எப்படி பாக்குறாங்கன்றது தான் படம். சொசைட்டியை அக்செப்ட் பண்ணணும், அதுக்கு ஒவ்வொருத்தரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். யார் பெஸ்ட் அப்படின்னா யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குறைச்சி மதிப்பிடுற அளவுக்கு யாருமே வந்து ஒர்ஸ்டாகவும் பண்ணலை. எல்லாரும் அவங்களோட பெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க.
ஜென்ஸ் கண்டிப்பாக பாருங்க, பார்க்கணும். பார்த்தா தான் வந்து இந்த மாதிரியான பெண்கள் வந்து அதாவது என்ன சொல்றது, பார்க்கணும் பாருங்க, அவ்வளோதான். எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் அந்த குப்பராணி சாங் வந்து உண்மைக்குமே ரொம்ப லிரிக்கல் வீடியோவாக பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விஷுவலாக நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டுமே. இல்லை இது பெண்களுக்கான மூவியா இல்லை ஆண்களுக்கான மூவியா? நான் தான் சொல்கிறேனே, ரெண்டு பேருமே பார்க்கணும். பெண்கள் பற்றி காட்டினதுனால ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்றதில்ல, ஆண்களும் பார்க்கணும். சொசைட்டியில் இந்த மாதிரியான பெண்கள் இருக்காங்க, அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக கண்டிப்பாக ஆண்கள் பார்க்கணும். ஃபெமினிசம் பற்றி இதெல்லாம் சொல்ல வராங்களா? அப்படிலாம் எதுவும் சொல்ல வரலைங்க சார். ஏன்னா எல்லா விதமான, அதாவது நாலு விதமான பெண்கள் இருக்காங்க. அதில் நம்ம வந்து ஃபெமினிசம் மட்டும் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு நாலு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நாலு ஸ்டோரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எனக்கு குறிப்பிட்ட மாதிரி, ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர் வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு. இந்த எனக்கு எல்லாருமே பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லணும்னா அந்த மாதிரி யாருமே தனியாக தெரியல. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியும் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. இந்த படத்து மூலமாக ஏதாவது சொல்ல வராதா சமூகத்துக்கு? இது என்னென்னா ஒரு அதாவது இயல்பாக ஒரு ஒரு விஷயம் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு கதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து எந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அதாவது ஒரு விஷயம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் அவங்க வாழ்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கதை அவங்களுக்கு வந்து நடந்திருக்குன்னா எல்லாருமே ஈஸியாக வந்து அதை சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு போகிறாங்களே தவிர, பட் அவங்களோட உள்ள உணர்வில் என்ன நடந்திருக்கும், அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்றது வந்து யாரும் நினைக்கிறது இல்லை இல்லையா. அதை வந்து இந்த மாதிரி ப்ரொஸ்பெக்டிவ்லையும் வந்து நினைக்கலாம். எப்போவுமே வந்து அவங்கள நம்ம எப்போவுமே இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல, இவங்க இப்படி தான் அப்படின்றத வந்து ஒரு ஸ்டாம்ப் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியும் நினைங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டிவும் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே இப்போ இந்த மெசேஜ்ன்றது ரெண்டு பேருமே பார்க்க வேண்டிய படம். இன்னும் ஈவன் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். வல்காரிட்டி அந்த மாதிரிலாம் இல்லை, அக்செப்டபிள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபீமேல் ஓரியன்ட் மூவி அந்த மாதிரி தான். ஆனால் ஃபெமினிசம் கண்டிப்பாக அது இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆமாம், லிவிங் டுகெதர்னா இந்த மூவிக்கு வேணுன்றதுனால அவங்க அந்த இது கொடுத்தது தேவையில்லாதது அப்படின்னு கிடையாது. அதான் சொல்கிறேனே, ஒரு ஒரு ப்ராஸ்பெக்டிவ், அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க விருப்பம். ஸோ அது என்னோட இதுவும் நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு விருப்பம். அவங்கவுங்களுக்கு எது வேணுமோ அவங்க அதுபடி இருந்துக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், லேட்டர் எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பண்ணும்போது அது நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது, மற்றவங்க பண்ணும்போது தப்பாக தெரியுது. அதுதான் புரியல. இல்லை இல்லை, சப்போர்ட் பண்ணலை, ஆனால் வந்து அந்த கதைக்கு தேவைன்ற மாதிரி அதை கொண்டு போயிருக்காங்க. இல்லை சப்போர்ட்டும் பண்ணல, அப்போஸும் பண்ணல அவங்க. இது அவங்க அது அப்படியே ஃப்ளோவில் போகுது. மார்க் ரேட்டிங் கொடுக்குறாங்க 10 out of 8 கொடுக்கலாம். Parts of the story in it, and I would really highly suggest everyone to watch it for the storyline and everything. So I advise everyone to watch it, have a look, and I would say the ending is amazing, how everything connects. It's worth watching till the end. How was the background music now? The music was good. I would say I loved it. Very nice and very sentimental. Which character do you like? I liked all of them. Huh? I liked all of them. All of the stories of every character was very good. May I tell me acting? Acting was very great by all the actors. You know, I didn't expect much, but you know, it blew in my expectations. So, you know, I felt it was a great movie to watch. Is this film tells feminism? It supports all women's struggles. So yes, I would say it supports them. Do you support? Yes, yes, I do. Because I face these struggles. Thank you. எல்லாமே பாருங்க. படத்துல 4 ஹீரோயின்ஸ் காட்டுறாங்க. என்ன 4 பேர் என்ன சொல்றாங்க? 4 பேருமே அதே மாதிரி கேட்டாங்க. ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஒரு மாதிரி. சோ அதுக்காக ஒரு பொண்ணு இப்படின்னே அவங்கள தப்பா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான். யார் கேட்டனால? எல்லாருமே சூப்பரா இருந்தது. எல்லாருக்கான ஆடியன்ஸ் கண்ண படம் இருக்கு. ஃபேமிலியே பார்க்கலாம், ஒன்றும் இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்கு. நாலு பேருக்கு ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க, இல்லை லிங்க் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே லிங்க் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு உமனாக ஃபுல்லாக உமன் ஸ்டோரி, பட் ஆனால் ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாருக்குமே புரியணும். நாலு பேர் ஸ்டோரி வெவ்வேறு விதத்தில் காட்டியிருக்காங்களா, என்ன மாதிரி காமிச்சிருக்காங்க? அது படத்தை பார்த்தா தான் ஃபெமினிசம் சம்மந்தமாக எடுத்துக்கலாமா இல்லை எப்படி? எல்லாம் புரியல. ஃபெமினிசம் சம்மந்தமாக, ஃபெமினிசம்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது மென்னாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், சைல்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சொல்லலாம். அந்த ஃபாதர் கேரக்டர் இதாக அவையில் பாட்டி பேசையில் அதெல்லாம் எதுவும் சொல்லலாம்.
ஃபேமிலி டச்சிங் லைஃப்ல எல்லாம் கனெக்ட் ஆச்சு மேம் இந்த படத்துல நிறைய எல்லா சீன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு யார் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலையோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு ஓகே தேங்க்யூ